பெபிள்ஸ் தமிழ். தெய்யும் தகதத்தை, தெய்யும் தகதத்தை, தெய்யும் தகதத்தை, தெய்யும் தகதத்தை, தெய்யும் தகதத்தை, தெய்யும் தகதத்தை, தெய்யும்தகதத்தை. மகிழ்ச்சியான ஓணம், ஆண்டு தோறும் ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம். ஓணம் இது ஓணம், மகிழ்ச்சியான ஓணம், ஆண்டு தோறும் ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம். போகிறது ஓணம் ஸ்பெஷல் ஜவரிசி பருப்பு பாயாசம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு கைப்பிடி அவல், ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி ஜவரிசி. இது கூட நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். மீதி உள்ள பொருட்கள் வந்து என்னென்னா பால், ஏலக்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மூணையுமே வறுத்துட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கலாம். இதை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த பாயசம் வந்து என்னென்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வறுத்துக்கிறோம், இல்லைனா நம்ம அப்படியே வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வறுக்கிறப்ப என்னென்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும், லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் வந்து கொட்டிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஓடுற மாதிரி நம்ம கொட்டிக்கலாம். இது வந்து கொட்டிட்டோம் தண்ணியில். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்து நம்ம தண்ணியில் கொட்டிடலாம். அடுத்து ஜவரிசி. ஜவரிசியை நல்லா வறுத்துட்டோம், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தண்ணியில் கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிற டைமுக்குள்ளே ஜவரிசி இதெல்லாமே கொஞ்சம் ஊறணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் பருப்பு, ரெண்டு பருப்பும் ஜவரிசியும் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கணும். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவளை ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம அதே பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 400 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறோம். பருப்பு இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 ஏலக்காயோட அளவு. ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணி செய்கிறேன். பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தாலும் இந்த பால் கூட நல்லா வேகிறப்போ அந்த சுவையே வந்து தனியாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் தாளிச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சை முந்திரி தாளிச்சுக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறப்போ லிக்யூடு மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் கொஞ்சம் லேட்டாக என்னவென்னா பருப்பு ஜவரிசி எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்றப்போ, அதாவது 1 hour 2 hours அப்புறம் நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 முந்திரி நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஜவரிசி பருப்பு பாயாசம் ரெடி. கடலைப்பருப்பு ஜவரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஜவரிசி 25 கிராம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதாவது 10 மினிட்ஸ் மினிமம் ஊறணும். 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம். இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப் பால், 1 கப் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதாவது சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டுனா பால் வந்து நிறையா எடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதாவது முந்திரி திராட்சை வந்து நான் சொல்லலை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நிறையா வந்து கீ ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சையும் போட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஜவரிசி வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இதே டைமில் வந்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வேகணும். 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஜவரிசி வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 75% வெந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஜவரிசி வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது. கடலைப்பருப்பு அதிகமாக போட்டுக்கலாம். அது வந்து என்னென்னா ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம ஜவரிசி வந்து கம்மியாக போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் பாலும் பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறதுனால தண்ணி வந்து ஜாஸ்தி வேண்டியதில்லை. இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது வந்து பசும்பால். பசும்பால் வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய். ஏலக்காய் வந்து 2 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைங்கிறவங்க, அதாவது ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க, இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை பிடிக்கும். சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பிடிக்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலருக்கு இந்த வெல்லம் பத்தலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து இதுக்கு வந்து இன்னும் ஒரு 25 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது 75% வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கூட பால் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மாதிரி வேகிறப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ கொதி வந்தனையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி திராட்சை முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான கடலை பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. பெபிள்ஸ் தமிழ்.